Hi viewers, welcome to Indian Food Junction. So, இன்னைக்கு நம்மளுடைய இந்த குக்கிங் செக்மெண்ட்ல ஒரு பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க. சோ இந்த சமையலோட பிரதான என்னன்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா இந்த டிஷ்ஷை வந்து ரொம்ப லெந்தியான ப்ராசஸ்ல ரொம்ப இன்கிரிடியன்ஸ் சேர்த்து தான் இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு நான் இந்த பண்ண போற இந்த ரெசிபி வந்து ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ஸை வச்சு தான் ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட்லாம் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து மட்டன் வச்சு யூஸ் பண்ணி தான் குக் பண்ண போகிறோம். வாங்க இந்த மட்டன் குழம்பு வந்து எப்படி ப்ராசஸ் சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கோங்க. ஸோ இந்த மட்டன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த சூடான இந்த நல்லெண்ணெய் வந்து சோம்பு சேர்க்குறேன். ஸோ தாளிப்புக்கு வெறும் சோம்பு மட்டும் தான் சேர்க்குறேன். அதான் சூடான நல்லெண்ணெயில் வந்து சோம்பு மட்டும் சேர்க்குறேன். ஸோ இந்த சோம்பு பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்க்கலாம். ஸோ தாளிப்பு வந்து இந்த சூடான நல்லெண்ணெயில் வந்து சோம்பு அப்புறம் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். சோம்பும் கருவேப்பிலையும் பொறிஞ்ச உடனே உரிச்சு வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்து அந்த சின்ன வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகி அந்த புனிதமான கலர் சொன்னேன் இல்லையா, அந்த கலருக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி சேர்க்கலாம். அதாவது தக்காளியை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த நல்லெண்ணெயில் வதங்கிட்டுருக்கனால இந்த அரோமா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரைட், இப்போ நம்ம மசாலா தூள் சேர்க்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு உளு சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு உளு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நேரத்தில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வேக வச்சுருக்கிறேன் மட்டன் தூளில் சேர்க்குறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வேக வச்சுருக்க மட்டன் தூண்டில் வந்து இப்போ நம்ம ரெடியாக இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள் கலையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மசாலா வந்து இந்த மட்டன் தூண்டில் வந்து நல்லா ஏறணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஏற்கனவே வந்து மட்டனை வந்து நான் பாதி அளவு வேக வச்சுருக்கிறேன். ஸோ மட்டன் சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மட்டன் வேகிறதுக்கு போது உப்பு சேர்த்துருந்தேன். நான் ஏற்கனவே வந்து இந்த சோம்பு கசகசா தேங்காய் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இந்த ரெடியாக இந்த தயாராகிட்டுருக்கிற மட்டன் கூட நம்ம சேர்க்கலாம். நல்லா அந்த தேங்காய் வந்து இந்த மட்டனில் வந்து ஏறி நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், இந்த மட்டன் துண்டுகளில் வந்து அந்த சுவை ஏறணும், மசாலா ஏறணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மசாலத்துக்குள்ளே சேர்த்து இந்த மட்டனை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க காரணம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வரை குக் பண்ணுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மூடி போட்டு நம்ம குக் பண்ணணுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாவ், எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக சூப்பரான ஒரு கலரில் வந்து நம்முடைய குழம்பு தயாராகிட்டுருக்கு. ரெண்டு கருவேப்பிலையே மேலே போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இந்த மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. ஸோ இதேமாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய கமெண்ட் வந்து எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை எங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் தாங்க. ஸோ உங்கள் எங்கள் ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய புது ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வரும். ஸோ அடுத்த செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு சைன் ஆஃப் பண்ணுறது ஷெஃப் ராஜ்மோகன்.